வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மாபெரும் தமிழ் தேசிய ஆளுமை ஐயா மணியரசன் அவர்களுடைய மனைவிதா நாள். இன்று தன்னுடைய அகவையை 75 தொடுகிறது, 74 முடித்து 75வது அகவையில் ஐயா அடியெடுத்து வைக்கின்றார். அவர் பூரண உடல் நலத்தோடு இன்னும் பல ஆண்டுகள் அவர் மிக ஆரோக்கியமாக இந்த மண்ணில் வாழ்ந்து சேவை புரிய வேண்டுமென்று எல்லாம் அல்ல இறைவனிடம் நமது விருப்பத்தை தெரிவிப்போம். அந்த அன்மையப்பரினுடைய ஆசீர்வாதத்தால் ஐயா நெடுங்காலம் இந்த மண்ணில் அவருடைய சேவையை செய்வார் என்பது உறுதியான ஒரு கருத்து. இதை தாண்டி மிக மிக சொற்பமான காரியங்களை கூட இந்த மண்ணில் செய்து கொண்டு தன்னை பெரிய போராட்டவாதியாக தியாகவாதியாக தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற இந்த திராவிட திருவாளர்கள் மத்தியில் 12 வயதில் தன்னுடைய போராட்ட வாழ்க்கையை தொடங்கி இன்று கூட ஒரு பெரிய போராட்ட நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்ற ஐயா மணியரசன் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாராட்ட கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் என்றால் அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. தன்னை வந்து ஐயா இவ்வளவு செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பண்ணலான்னு என்று நம்ம பேசினா கூட விடுங்க தம்பி, இதெல்லாம் ஒரு இதா, நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் வந்து பெருசாக நம்ம பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற போன்ற ஒரு தன்னை புகழ்ந்து பேசுவதை சற்றும் விரும்பாத ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய ஆளுமை என்றால் ஐயா மணியரசன் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஐயா மணியரசன் அவர்களோடு என்னுடைய கால்சட்டை பருவத்திலிருந்து அவருடைய போராட்ட களங்களையும் அனுபவங்களையும் என்னால் பார்க்க முடிந்தது. ஏன் என்றால் ஐயா மணியரசன் அவர்கள் பிறந்த ஆச்சாம்பட்டி என்பது நான் பிறந்த கூனம்பட்டி மிக அருகில் இருக்கு. அதனால சின்ன பிள்ளையிலிருந்து அந்த செங்கிப்பட்டியில் அவர் நடத்துகின்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதிர்வுகள் எல்லாத்தையும் உள்வாங்குகின்ற பார்க்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் முதல் அரசியல் புரிதல் புரிந்துணர்வு ஐயா மணியரசன் அவர்கள் நடத்திய பொங்கல் விழா என்று வந்து ஊரில் வந்து வருடா வருடம் நடத்துவாங்க. ஒவ்வொரு வருடமும் செங்கிப்பட்டியில் பொங்கல் விழா என்றால் அது வந்து பொங்கல் ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஐயா மணியரசன் அவர்கள் நடத்துகின்ற பொங்கல் விழா ஞாபகம் இருக்கும். அந்த பொங்கல் விழாவில் குறிப்பாக ஐயா மதுரை சந்திரன் அவர்களுடைய நாட்டுப்புற பாட்டு கச்சேரி இருக்கும். அந்த பாட்டு கச்சேரியின் பிற்பகுதியில் நடக்கின்ற மிகப்பெரிய பட்டிமன்ற விவாதங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் புரிதலை இந்த மண்ணில் நமக்கு உருவாக்கினது என்றால் அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு வந்து எனக்கு அந்த தாக்கங்கள் இளவயதில் அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தது. இன்றுமே அந்த அரசியல் தாக்கங்கள் கடத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐயா வந்து திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளியில் படித்தவர்கள். சாமிநாதையர் பள்ளியில் தான் 12 வகுப்பு முடிக்கிறாங்க. 12 வகுப்பு முடித்த பிறகு ஆசிரியர் பயிற்சி, 12 வகுப்பு முடிக்கின்ற காலத்திலேயே மிகப்பெரிய போராட்ட களங்களை வந்து முன்னெடுத்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஐயா மணியரசன் அவர்களை வந்து விமர்சிக்கின்ற ஒரு சில நபர் அவருடைய பெயர் வந்து அவர் வந்து இது ஒரு கிறித்தவர், அவர் வந்து மணிராஜ் டேவிட் அப்படின்னெல்லாம் சொல்லி விமர்சிச்சிருப்பாங்க. அந்த வலையொலியை பற்றி நான் பேச விரும்பலை, வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்களை பற்றி பேச வேண்டியது தேவையில்லை. வெகு சமீபத்தில் ஐயா அந்த பெயரை சொல்கிறாங்களே, எப்படி அந்த பெயரை மட்டும் சரியாக உங்களுக்கு சொல்லி உங்களை விமர்சிக்கணும்னு தோன்றுறது அப்படின்னு சொன்னால், அந்த அந்த பெயருக்கு பின்னாடி மிகப்பெரிய கருத்து இருந்திருக்கு, மிகப்பெரிய வரலாறு இருந்திருக்கு. என்ன அந்த வரலாறுன்னு பார்த்தோம்னா, அந்த நெருக்கடி காலகட்டத்தில் அவர் மிசாவை எதிர்கொண்டார், அவர் நெருக்கடியை எதிர்கொண்டார், அவர் அதை எதிர்கொண்டார்னெல்லாம் இன்னைக்கு பட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. சற்றேற குறைய 2 மாதங்களுக்கு மேலே தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து இருந்திருக்கிறார் ஐயா மணியரசன் அவர்கள். அந்த தலைமறைவு வாழ்க்கையின் போது தன்னுடைய சரியான பெயரை மறைத்து இந்த பெயரில் தான் மணிராஜ் டேவிட் என்கின்ற பெயரில் தான் அவர் வந்து உலவி கொண்டு இருந்திருக்கிறார். அதுதான் வந்து ஒரு காலத்தில் அவர் செய்த தியாகத்தின் பொருட்டு அந்த பெயரை வைத்து கொண்டு அலைந்த அந்த பெயருக்கு இப்போ அவரை விமர்சிக்கணுங்கிறதின் பேரில் அந்த பெயரை எடுத்துகிட்டு வந்து சில பேருக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் வாழ்க்கை ஜமீன்தார் முறைன்னெல்லாம் நிறைய இருக்கும். ஜமீன்தார் முறைங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான முறை. அவங்கெல்லாம் காங்கிரஸில் இருப்பாங்க. அப்போது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றவர்களை எதிர்த்து ஒரு கொடி கூட ஏற்ற முடியாது. இன்றைக்கி திராவிட கழகத்தை எதிர்த்து ஒரு ஊரில் கிராமத்தில் வந்து ஒரு கொடி ஏற்றணும்னா கொண்டுட்டு வந்துடுறாங்கல்ல, அது போன்றதும் இல்லாமல்
பல மடங்கு அது கூடுதல் நெருக்கடியான வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்போது ஐயா சார்ந்து இயங்கின அந்த கம்யூனிஸ்ட் கொடியை ஏற்றுவதற்கு மிகப்பெரிய சண்டையை, போராட்டங்களை, நெருக்கடிகளை எதிர்கொண்டவர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கூலி உயர்வு, அதாவது விவசாய கூலிகளினுடைய கூலி உயர்வு குறித்து நிறைய போராட்டங்களை எதிர்கொண்டவர்கள். என்ன கூலி உயர்வு அப்படின்னா, அது அந்த போராட்டத்தை வந்து ஐயா கிட்ட ஒரு முறை பேசும்போது கேட்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது கூலி உயர்வு தராட்டினா அந்த ஊரில் இருக்கின்ற விவசாய கூலிகள் வேலைக்கு போக மாட்டாங்க. சரி, அதோடு மட்டும் இல்லை, வேறு எந்த ஊரிலும் இருந்து அந்த ஊருக்கு விவசாய கூலிகளை இறக்குமதி செய்து வேலை செய்ய விடக்கூடாது என்பதிலையும் அன்று அப்போதே இருந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி ஏன்னாலும் நானே வெள்ளாமல் விட்டுக்கிறேன்னாலும் கம்யூனிஸ்ட்டுகள் போய் வெள்ளாமல் விடாமல், நீ காலங்காலமாக வேலை செய்து கொண்டு வந்தவர்களுக்கு கூலி உயர்வை தந்துவிட்டு நீ எந்த வேலையாச்சும் செய்யி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜமீன்தார் முறைகள் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களை எதிர்த்து கூலி உயர்வு பெற்றுத்தந்த, இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் ஐயா மணியரசன் என்கின்ற பெயரை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அதன் பிறகு ஐயா அவர்களுடைய வரலாறை குறித்து நம்ம போகும் பொழுது என்னென்னா, இந்த இரட்டை கோலை முறை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற்றுறது. இப்போ இவங்க சொல்லுவாங்க, அதாவது இரட்டை கோலை முறை ஒழிப்பதற்கு பெரியாரிய இயக்கங்கள், பெரியாரிய திராவிட இயக்கங்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றினுச்சுன்னெல்லாம் இருங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐயா வந்து இரட்டை கோலை முறை ஒழிப்பதற்காக நடத்திய போராட்டங்களில் மிகப்பெரிய, அதாவது உயிர் அச்சம், அன்னைக்கு ஐயா வந்து இறந்து விட்டார் என்கின்ற ஒரு சூழல் கூட நடந்திருக்கு. அந்த அன்னைக்கு அது போன்ற அன்னைக்கு வந்து யாரும் பார்க்காம யாரும் தடுக்காம இருந்திருந்தா அன்னைக்கே வந்து ஐயாவோட உயிர் போயிருக்கும் என்பது இது போன்ற சில கருத்துக்கள்லாம் பதிவு செய்தாங்க. பயது ஐயாவை பற்றி தெரிந்தவர்கள், ஐயா உடன் இருந்தவர்கள், அப்படிப்பட்ட நெடிய போராட்டங்கள். அது மட்டும் இல்லை, ஈழ போராட்டமும் சரி, இன்னும் 2009 இனப்படுகொலை காலத்தில் அண்ணன் சீமான் அவர்களோடு அருகில் சிறையில் இருந்த அந்த காலம்லாம் வந்து பதிவு செய்வதற்கெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய பதிவு செய்தது. தமிழ் ஈழ விடுதலை போராட்ட களங்களில் தன்னை தீர்க்கமாக மூர்க்கமாக ஈடுபடுத்தி கொண்டவர்களில் மிக முக்கியமானவர் ஐயா மணியரசன் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் பல முறை சொல்லும் பொழுது, சிறை அனுபவங்களை எழுதும் பொழுது ஐயா மணியரசன், ஐயா குளத்தூர் மணி குறித்த எழுதியிருப்பாங்க. நிறைய ஐயாவை பற்றி பேசலாம், ஐயாவை பற்றி பேசலாம். ஐயா வந்து இது போராட்ட களத்தில் ஐயா தன்னை முன்னிறுத்தி போராடிய ஒரு களம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக், டெக்ஸ்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லும் இல்லையா, எழுத்து வடிவ இயக்க அரசியல் என்று திராவிடத்திற்கு தாண்டி இந்த மண்ணில் ஸ்கிரிப்டடு பாலிடிக்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாண்டிய இந்த மண்ணில் இந்த ஸ்கிரிப்டட் அரசியல்னு ஒன்றுமே இல்லை, யாருமே வைக்கல என்று சொல்லுகின்ற அந்ததையும் அடித்து சுக்குநூறாக போட்டு ஐயா பல நூல்களை எழுதியிருக்காங்க. தமிழ் தேசிய தளத்தில் இயக்க அரசியல் குறித்தும், தமிழ் தேசியத்தின் போக்கு குறித்தும், போராட்ட களங்கள் குறித்தும், அந்த போராட்ட களங்களில் இந்த இருவரும் திராவிட கட்சிகள் செய்த துரோகங்கள் குறித்தும், இவர்களை மிஞ்சிய துரோகங்கள், ஆரிய முகாங்கள் செய்த துரோகங்கள் குறித்தும் ஐயா எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. பன்மை வழி வெளியிடுகின்ற புத்தகங்கள் சற்றேறக்குரிய நிறைய புத்தகங்கள் ஐயா மணியரசன் அவர்களால் எழுதப்பட்டு சமகால அரசியல், ஐயா மணியரசன் அவர்களோடு வாதிடுவதற்கு இந்த திராவிட தலகர்த்தர்கள் இன்று வரை அச்சமிடுவதற்கு ஒரே காரணம், அவ்வளோ அரசியல் பயணம், கடந்த கால துரோகங்களை இன்று வரை, திராவிடம் இந்த மண்ணில் செய்த துரோகங்களை இன்று வரை மிக நேர்த்தியாக தனது மனதிலும் தன்னுடைய வாதத்திலும் பதிவு செய்து கொண்டிருப்பவர் வந்து ஐயா மணியரசன் அவர்கள். இதை தாண்டி அவர் நிறைய தொலைதூர தேசங்களுக்கு பயணம் செய்து அங்கே புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து அந்த புலம்பெயர் தமிழர்களினுடைய விடுதலை தாகத்திற்கு தன்னால் ஆகிய கருத்துக்களை பதிவு செய்து தொலைதூர இலக்காக இந்த விடுதலை பயணம், இந்த ஈழ விடுதலை பயணம் அவசியம் என்பது குறித்தெல்லாம் வந்து பதிவு செய்து தொடர்ந்து இன்றும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஐயா மணியரசன் அவர்கள். நிறைய பேசலாம், நிறைய பேசிகிட்டே போகலாம். இருந்த பொழுதும் நாம் பதிவு செய்ய வேண்டியது என்னென்னா, சமகாலத்தில் நம்ம இன்றைக்கி நிறைய அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள் இருக்கின்ற காலம், அண்ணன் சீமான் அவர்களினுடைய அந்த காந்திரமான அரசியல் பயணம், 2009 பிறகு நடந்த அரசியல் பயணம், அதற்கு முன்னர் தமிழ் தேசிய அரசியல் குறித்தான பார்வையும் பயணமும் ஐயா மணியரசன் அவர்கள் மிக நேர்த்தியாக கொண்டுட்டு வந்தாங்க. இன்றைக்கும் வந்து தமிழ் தேசிய அரசியலில் வந்து நம்ம தேர்தல் அரசியல், இயக்க அரசியல் என்ற
இரண்டு பிரிவினைக்குள் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு தானே தவிர, மற்றபடி தமிழ் தேசிய அரசியலின் வடிவமாக போகின்ற நாம் தமிழர் கட்சி, நம்ம பயணிக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் ஐயா அவனுடைய இயக்க அரசியல் பணிக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை. ஏன்னா இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்க அரசியல் பாதை என்பது அவர் அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த மண்ணில் இன்று வரை தன்னுடைய பிறர் ஏற்றுக்கொள்கிறார்கள், பிறர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறித்தெல்லாம் கவலை இல்லை. தன்னுடைய அந்த இயக்க அரசியல் பாதையை மிக மிக நேர்த்தியாக வளர்த்து கொண்டு பல்வேறு தமிழ் தேசிய பிள்ளைகளை இந்த மண்ணில் வளர்த்து விட்டவர் ஐயா மணியரசன் என்றால் அது மிகையான கூற்று அல்ல. அந்த வகையில் இந்த உலகமெங்கும் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும், நாம் சார்ந்து இயங்குகின்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் ஐயா மணியரசன் அவர்களுக்கு இந்த மணிவிழா வாழ்த்துக்கள். அவருக்கு வாழ்த்து சொல்கிற வயது நமக்கு இல்லை. ஏன்னா அவர் கடந்து வந்த போராட்ட வாழ்வியலில் பாதியைத்தான் நமது அகவையாக கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஐயாவினுடைய வாழ்த்தை பெற வேண்டிய அவசியம் அனைவருக்கும் இருக்குது. உலகத் தமிழர்கள் அனைவரும் உங்களின் சார்பாகவும் ஐயாவிற்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் இதை ஒரு காணொளி பதிவாக செய்யணும், இதை ஒரு காணொளி பதிவாக நம்ம பேசணுங்கிற ஒரு நோக்கம் வந்துச்சுனால ஐயா மணியரசன் அவர்களுக்கு இது பிடிக்காது, இது ஏன் இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர் நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்றுமே செய்யாதவர்கள்லாம் வந்து இந்த மண்ணில் வந்து நான் தான் அடையாளம், நான் தான் இவ்வளவு செய்தேன் இவ்வளவு செய்தேன், அதற்கு நீங்கள் சம்பளமாக எனக்கு ஆட்சியை தாருங்கள் என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஐயா பல பேர் இருக்கிறாங்க. திராவிட கூடாரத்திலிருந்து பல பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து உண்மையில் கொண்டாடப்பட வேண்டிய, கண்டுகொள்ளப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய ஆளுமை என்றால் ஐயா மணியரசன் என்பது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் இந்த மண்ணில் பதிவு செய்த போராட்டங்களும் அதனுடைய அரசியலும் அதனுடைய பின்னணியும் காலகாலத்திற்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் இந்த திராவிடத்தினுடைய இந்த போலி முகங்களை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் என்றால் அதுவும் மிகையில்லை என்று சொல்லி ஐயாவிற்கு வாழ்த்து சொல்ல எனக்கு வயதில்லை. ஐயாவினுடைய வாழ்த்தை பெறுவதற்கு நாம் அனைவரும் அணியமாகவும், நான் சார்ந்து இயங்குகின்ற அரசியல் சார்பாகவும், நமது தமிழம் வலையொலி சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மணிவிழா வாழ்த்துக்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழம் வலையொலிக்கும் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன் என்றால் தமிழம் வலையொலியில் வந்த முதல் காணொளி பதிவு ஐயா மணியரசன் அவர்கள் கொடுத்த காணொளி பதிவு தான், எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய அந்த உயரத்தை அடைந்தது அந்த காணொளி பதிவு. கிட்டத்தட்ட 500 பேர் தான் பின்தொடர்பாளர்களாக இருந்த பொழுது நான் போய் காணொளி பதிவு வேண்டும் என்று கேட்ட பொழுது தயங்காமல் காணொளி பதிவு கொடுத்த அது மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு அந்த காணொளி பதிவு சென்றது என்றால் அது மிகையாகாது. மற்றபடி ஐயா அவர்கள் வந்து எல்லா மகிழ்வும் பெற்று போராட்ட களங்களில் இன்னும் பல வருடங்கள் தன்னை நிறுத்தி இருத்தி எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவின் நோக்கமாக பதிவு செய்து, மணிவிழா காணும் ஐயா மணியரசன் அவர்கள் பல்லாண்டு இந்த மண்ணில் மகிழ்வோடும் எங்களை போராட்ட களத்தில் அணியப்படுத்தும் ஒரு வழிகாட்டியாகவும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.